எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறது நடப்பு நிகழ்வுகள் July 21 மற்றும் 22, 2019. இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டெல்லி போக்குவரத்து காவல்துறையின் பயன்பாட்டிற்காக புதிய ஈச்சலான அமைப்பு மின்கட்டண நுழைவாயில் முறை தொடக்கம். டெல்லி போலீஸ் கமிஷனர் அமுல்யா பட்நாயக் அவர்கள் வந்து டெல்லி போக்குவரத்து காவல்துறையோட பயன்பாட்டிற்காக புதிய ஈச்சலான் முறையும் மின்கட்டண நுழைவாயில் முறையும் தொடக்கி வச்சிருக்காரு. இந்த ஈச்சலான் சாதனங்கள் செயலியில இருக்க GPS மூலம் இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த நகரத்தோட போக்குவரத்து காவல்துறையின் பயன்பாட்டிற்காக புதிய ஈச்சலான் அமைப்பு மற்றும் மின்கட்டண நுழைவாயில் முறை தொடக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா டெல்லி போக்குவரத்து காவல்துறை. வங்காள தேசத்தில் சீன திட்டங்களுக்கான நிதி வழங்கல் குறித்து விசாரிக்க கூட்டு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. வங்காள தேசத்துல நடந்து வரும் சீன திட்டங்களுக்கான மிக குறைந்த அளவிலான நிதி வழங்கலை விசாரிக்க வங்காள தேசமும் சீனாவும் சேர்ந்து ஒரு கூட்டு செயற்குழுவை அமைச்சிருக்காங்க. 2016 சீனாவோட ஜனாதிபதியான ஜி ஜின்பிங் இவர் வந்து டாக்கா பயணத்தின் போது 27 திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆனா சீனா இதுவரை வாக்குறுதி அளிச்ச 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களை 5% குறைவாவே வழங்கியிருக்காங்க. இதை விசாரிக்க தான் இந்த விசாரிக்கிறதுக்காக கூட்டு பணிக்குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அறிவிச்சிருக்காங்க. முன்னதா July 15 விண்ணில் செலுத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்த இந்த இது வந்துட்டு புறப்படுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாவே சில பழுது காரணமா வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த பணியில இப்போ 22 இதை விண்ணில் செலுத்துறதா வந்துட்டு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியாவோட முதல் லேண்டர் மற்றும் ரோவர் ஆகியவை இதுல அடங்கும். சந்திரயான் 2 விண்கலம் வந்து September 6 அப்ப சந்திரன்ல தரையிறங்க போறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரயான் 2 எப்ப விண்ணில் செலுத்த வந்து திட்டம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா July 22. ரயில் பாதைகளை மேம்படுத்த இந்தியாவுடன் இலங்கை ஒப்பந்தம் செய்துள்ளது. 91.26 மில்லியன் செலவுல வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய ரயில் பிரிவுல தடங்களை மேம்படுத்துறதுக்காக இந்தியாவோட இலங்கை வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இலங்கை ரயில்வேயை மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியாவோட தொடர்ச்சியான ஆதரவோட ஒரு பகுதியா இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ரயில் பாதைகளை மேம்படுத்த இந்தியாவோட எந்த நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு கேட்டா இலங்கை. பிரதமரின் புதிய தனிச் செயலாளராக விவேக்குமார் நியமனம். 2004 பிரிவை சேர்ந்த இந்திய அயலக சேவை, அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லுவாங்க, இதோட அதிகாரியான விவேக் குமார் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிச் செயலாளர், அதாவது பிரைவேட் செக்ரட்டரின்னு சொல்றாங்க, தனிச் செயலாளரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தற்போது வந்து பிரதமரோட அலுவலகத்துல இயக்குநரா இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி பிரதமரோட தனிச் செயலாளர் இருந்தது சஞ்சீவ் குமார் சிங்லா. இவரை வந்து இஸ்ரேலுக்கான இந்தியாவின் தூதரா வந்து நியமிக்கப்பட்டனாலதான் இப்ப விவேக் குமார் அவர்களை வந்து பிரதமரோட தனிச் செயலாளரா நியமிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, பிரதமரோட புதிய தனிச் செயலாளரா நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டா விவேக் குமார். AIFF கோல்டன் பேபி லீக்ஸ் கையேடு. அகமதாபாத்ல நடைபெற்ற இன்டர் கான்டினென்டல் கோப்பையோட ஒரு பகுதியா அகில இந்திய கால்பந்து சம்மேளத்தோட கோல்டன் பேபி லீக்ஸ் 2019-2020 கையேட்ட விளையாட்டுத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த கையேடோட வெளியீட்டுல AIFF பேபி லீகோட பெயரை AIFF கோல்டன் பேபி லீக்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. 6 வயதுல இருந்து 12 வயதுக்குட்பட்ட ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இதுல முக்கியத்துவம் அளிக்க போடதான் அறிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த அமைச்சர் வந்து இந்த AIFF கோல்டன் பேபி லீக்ஸ் கையேடு வெளியிட்டார் அப்படின்னு கேட்டா விளையாட்டுத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு. இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் பட்டத்தை வென்றன. ஒடிசாவோட கட்டாக்ல நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுல தங்கம் ஜெயிச்சதன் மூலமா இந்தியா வந்து சாதனை படைச்சிருக்கு. இறுதி போட்டியில 3-2 அப்படின்ற கோல் கணக்குல இங்கிலாந்து வீழ்த்தி இந்திய ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இறுதி போட்டியில இந்திய மகளிர் அணியரும் இங்கிலாந்து தோற்கடிச்சுதான் இந்த தங்கத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம் உலகக்கோப்பையில் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தங்கம் வென்றார். ஷூட்டிங் ஜூனியர் உலகக்கோப்பையில ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தொங்கர் வந்து சுகல் ஜெர்மனியில நடந்துட்டு வர இந்த போட்டியில ரைபிள் 3 நிலை போட்டியோட இறுதி போட்டியில ஜூனியர் உலக சாதனையோட தங்கம் ஜெயிச்சிருக்காரு.
ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் வந்து ரைஃபிள் மூணு நிலை போட்டி இதுல தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டா ஷூட்டிங், அதாவது துப்பாக்கி சுட்டுதல். பிரது குப்தா நாட்டின் 64வது கிராண்ட் மாஸ்டர் ஆவார். பிரது குப்தா அவர் வந்து நம்ம இந்தியாவோட 64வது கிராண்ட் மாஸ்டர் வந்து ஆயிருக்காரு. போர்த்துகீசிய லீகோட 4வது சுற்றை தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர் ஆக இருக்க வேண்டிய அனைத்து தொழில்நுட்ப நிபந்தனைகளையும் இந்த 15 வயசு, அதாவது 15 ஆண்டு 4 மாதம் 10 நாட்களே ஆன பிரது குப்தா வந்து பூர்த்தி செஞ்சனால 64வது கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட 64வது கிராண்ட் மாஸ்டர் ஆனது யாரு அப்படின்னு கேட்டா பிரது குப்தா. இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தினசரி மற்றும் மாதாந்திர நடப்பு நிகழ்வுகளோட லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த தினசரி நடப்பு நிகழ்வுகளை குவிஸா அட்டன் பண்ணோம்னா அதோட லிங்க்கும் அதுல இருக்கு, இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி.